ஹாய், எனது தமிழ் சுடர் உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் எனக்கு தரும் ஆதரவுக்கு மிகவும் நன்றி. ஒரு சகோதரி ஸ்ரீலங்கா மிளகாய்த்தூள் எப்படி செய்வது என்பதை கேட்டெழுதியிருந்தார். ஸ்ரீலங்கா மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் ஃப்ளாட்டில் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்கா மிளகாய்த்தூள் செய்வதை தவிர்த்து கொள்ளவும். ஏனென்று சொன்னால் சித்திர மிளகாய் வறுக்கும் பொழுது மிகவும் காரமான வாசனை வரும். அது உங்களுக்கும் உங்களது அயர்களுக்கும் மிகவும் தீங்கை விளைவிக்கும். அதனால் நீங்கள் வீட்டில் செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. ஆனாலும் அது எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 கிலோ மிளகாய், சித்தல் மிளகாய் எடுக்க வேண்டும். அதற்கு பதிலாக நீங்கள் உரைப்பு கூட தேவைன்னு சொல்லி சொன்னால் 1/4 கிலோ மல்லி, எல்லாத்தையும் 1 கிலோ மல்லி எடுக்கணும். 100 கிராம் மிளகு, 50 கிராம் சின்ன சீரகம், 250 கிராம் பெருஞ்சீரகம், 5 கிராம்பு, 2 கருவாப்பட்டை, காய்ந்த கருவேப்பிலை, இவை அனைத்தையும் நீங்கள் தனித்தனியாக வறுத்தெடுத்து பின்பு சேர்த்து அரைத்து எடுக்க வேண்டும். நல்ல மிளகாய்த்தூள் வரும். நான் உங்களுக்கு முன்பு சொன்னது போல் நீங்கள் ஃப்ளாட்ஸில் இருந்தால் செய்து பார்க்க முயற்சிக்க வேண்டாம். நீங்கள் தனி வீடுகள் இருந்தால் செய்யலாம். இல்லாட்டிக்கு நீங்கள் வேணுமென்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்து பார்க்கலாம். செய்து பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கௌரி.